தங்களை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களாக கடந்த முறை திரு சாமிநாதன் அவர்களும் திரு செல்வகணபதி அவர்களும் திரு சங்கர் அவர்களும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அப்பொழுது சபாநாயகர் இருந்த மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அது சம்பந்தமாக எந்த முடிவு எடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் சுயேட்சை உறுப்பினர்களாக தவிர அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அல்ல. இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு விக்ரமன் அவர்கள் ஒரு நியமன உறுப்பினர் தான். ஒருவர் நியமன உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டால் அவர் நியமன உறுப்பினராக இருந்து 6 மாத காலத்திற்குள் அவர் விரும்புகிற கட்சியில் சேர்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அப்படி அந்த 6 மாத காலத்திற்குள் அவர் சேராவிட்டால் அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் தான், ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் அல்ல. ஆகவே மிகப்பெரிய வரலாற்று பிழையை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்திருக்கிறார். ஆகவேதான் அவருக்கு நான் விளக்கம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வருகிற 21ஆம் தேதி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனைக் கூட்டம் இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணோம், தொடர்ந்து பல ஆண்டு காலமாக நான் பார்க்குறேன், பல மாநிலங்களில் பார்க்குறேன், குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பு வேலை அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஆரம்பித்து மணிப்பூரில் ஆரம்பித்து கோவாவில் ஆரம்பித்து கர்நாடகாவில் ஆரம்பித்து மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து மற்றும் பல வடகிழக்கு மாநிலங்களில் ஆரம்பித்து ஆட்சி கவிழ்க்கிற வேலையை தவிர அவங்க எதுவும் செய்யலை, நிர்வாகம் ஒன்றும் பண்ணல. ஆட்சி கவிழ்த்துட்டு அவங்க பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டாடணும், அவங்களுடைய பணபலம் அதிகார பலம் இதை வச்சு செய்கிறாங்க. குறிப்பாக வருமான வரித்துறை, சிபிஐ துறை, அமலாக்கப் பிரிவுத்துறை இதையெல்லாம் எழுதி விட்டு மிரட்டி அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கட்சியில் சேர்க்குறாங்க. இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த ஜனநாயக படுகொலை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த நாட்டில் செய்து வருகிறது. பிரதமர் பேசும்போதெல்லாம் சொல்றாரு மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்றாரு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றாரு. இது எல்லாம் பொய் புரட்டு, உண்மையே கிடையாது. இந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆளக்கூடாது, மாற்றுக் கட்சி ஆளக்கூடாதுன்றது அவங்களுடைய கொள்கை. அதை நிறைவேற்றுறதுக்கு எதை செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. நிர்வாகத்தை பத்தி அவங்க கவலை இல்லை, இந்த நாடு எந்த குடிச்சவரா போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி பிடிக்கணும், மன்னர் ஆட்சி கொண்டாடணும், மன்னர் ஆட்சி கொண்டாந்து சர்வாதிகாரியா நரேந்திர மோடி செயல்படணும். இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை காப்பதற்கு நாங்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி மாநில மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு கிரண்பேடி அம்மையார் வெளியே போனது புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த மக்கள் விரோத கூட்டணியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. இப்ப இருக்கிற துணை சொல்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு இணக்கமா இருப்பேன்னு சொல்றாங்க. இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு இணக்கமா இருக்குன்னா